ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் துருவ சிந்துவின் கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜனமேஜயன் வந்து ரொம்ப பணிவன்போடு வியாசர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் வந்து ஸ்ரீ நாராயணர் செய்த தேவியாகத்தை பற்றி சொன்னீங்க, அவர் வரம் வாங்கினதை பற்றியும் சொன்னீங்க, எனக்கு வந்து தேவியை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னாங்களாம். உடனே வியாசர் சொன்னாரா, ராஜனே நீ விரும்பியபடியே தேவியோட சரிதத்தெல்லாம் சொல்கிற நீ கேளு அப்படின்னு சொல்லி வியாசர் எப்படி ஜனமேஜயனுக்கு சொன்னாரோ அதே மாதிரி சூத முனிவரும் சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? கோசல தேசத்தில் சூரிய வம்சத்தில் துருவ சிந்து அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா பெரிய புண்ணியவானான், தர்மசீலன், சத்தியசீலனா. அவனுடைய நாட்டில் பொய், கொலை, களவு இல்லாமல் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். துருவ சிந்துவிற்கு மனோரமை, லீலாவதி அப்படின்னு சொல்லி ரெண்டு மனைவிகள் இருந்தாங்களாம். இதில் வந்து மனோரமை வந்து முதல் மனைவியாம், அதனால் அவங்க வந்து பட்டத்தரிசியாக இருந்தாங்களாம். இரண்டாவது மனைவியான லீலாவதி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாம். அடுத்த 30வது நாளே மனோரமைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாம். மனோரமையின் குழந்தைக்கு வந்து சுதர்சனன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். லீலாவதியோட பிள்ளைக்கு வந்து சத்ருஜித் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்களாம். ரெண்டு பேர் மேலேயுமே ராஜா வந்து ரொம்ப ஆசையாக இருந்து சிறப்பாக வளர்த்திட்டு வந்தாங்களாம். இதில் வந்து சத்ருஜித் வந்து ரொம்ப அழகாகவும் புத்தி கூர்மையோடும் இருந்தானாம். அதனால் வந்து அவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சான். ராஜாவுக்கும் அவன் மேலே தான் பாசம் ஜாஸ்தியாக இருந்துச்சான். ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு சிங்கத்து கூட போரிட்டு இறந்துட்டாங்களாம். உடனே யாருக்கு பட்டம் கட்டுறது அப்படின்னு சொல்லி ஆலோசனை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். முதல் மனைவியின் மகனான சுதர்சனனுக்கு தான் முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் விரும்பினாங்களாம். அப்போ வந்து லீலாவதியின் தந்தையான உஜ்ஜயினியின் ராஜா யுதாஜித் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய பேரன் சத்ருஜித்துக்கு தான் பட்டம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி வந்தாராம். அப்போ வந்து மனோரமியின் தந்தையான கலிங்க தேசத்து ராஜா வீரசேனன் வந்து தன்னுடைய பேரன் சுதர்சனனுக்கு தான் பட்டம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்தாராம். ரெண்டு பேருமே வந்து யாருக்கு பட்டம் சுட்டுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விவாதிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து பட்டத்தரசியான மனோரமியின் மகன் சத்ருஜித்துக்கு தான் வந்து பட்டம் சூட்டணும், இளையவனாக இருந்தாலும் அவன் தான் அதுக்கு தகுதியானவன் அப்படின்னாங்களாம் அப்படின்னு யுதாஜித் வந்து சொன்னாராம். உடனே வீரசேனன் வந்து மிகுந்த மகா பலசாலியாகவும் நான் உயிரோடு இருக்கும்போது குணத்திலும் அறிவிலும் சிறந்த என் பேரன் சுதர்சனனுக்கு தான் பட்டம் சூட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து வேடர் குல மன்னர்கள் எல்லாம் அயோத்தியில் வந்து கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்துட்டு வந்தாங்களாம். உடனே யுதாஜித்தும் வீரசேனனும் அவங்க விவாதத்தை மறந்து ஒன்று சேர்ந்து பொது எதிரியோடு போரிட்டு வெற்றி பெற்றார்களாம். நாளைக்கு வந்து இந்த அரசு உரிமை யாருக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.